This is my cup. Thank you, sir. This is my stick. Thank you, sir. This is my check. Thank you, sir. நேற்றுக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சிந்தாட்டி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்புல குடிக்கிறது, என் ட்ரெஸ் யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன், அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார், ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலையில தான் சார் எனக்கு ஒரு மகன் பிறந்தான், அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்ன வேலைக்கு சேர்த்துறேன் சார். யதார்த்தமா பேசினேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேனா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எனத்தோட தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. Yes, coming. என்னங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு? எல்லாம் நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு இல்லாத உரிமையா? எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடமை, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நான் கேக்குறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏமா கேக்குறீங்க? ஏமாதாங்க பையன், இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கா எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதுமா, உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே இஸ் கிரேட். அப்போ உங்க சைடுல ஒரு காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நோ, நான் 19th நூற்றாண்டானா? I am 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுவேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? புடிச்சிட்டு இருக்கிறமா, அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்த சொல்ல வேண்டியதுதான், சம்பளம் வாங்க வேண்டியதுதான், 4 லட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேல கொட்ட வேண்டியதுதான். நான் வேணா அப்பா கிட்ட போன சொல்லிடுறேன், நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, தங்கச்சி ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலை என்ன இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா இப்ப நான் சொல்றது கேட்க போறேன் இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. சரியா தெரியாது, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு உளறிட்டு இருப்பாரு. நீ இப்ப பேச. மிஸ்டர் ராஜா, I say you keep quiet.